World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவண பவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கங்கள். இன்று நமது பரணி அஸ்ட்ரோவில் யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு உண்மையிலுமே ஒரு அற்புதமான ஒரு அழகான பதிவு தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம பரணி அஸ்ட்ரோவில் யூடியூப் சேனலில் இந்த புதுசாக வீடு கட்டலான்னு இருந்த அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வடகிழக்கு வாஸ்துன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், தென்கிழக்கு வாஸ்துன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், அதே மாதிரி தென்மேற்கு முளைங்கிற வீடியோ போட்டிருக்கிறோம், அதே மாதிரி வடக்கு பார்த்த வீட்டுக்கும் கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் தெற்கு பார்த்த வீட்டுக்கும் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம். ஆனால் மேற்கு பார்த்த வீட்டுக்கு நம்ம வீடியோ போடலை. அதில் கமெண்ட் பாக்ஸில் நிறையா பேர் கமெண்ட் பாக்ஸ்லேயும் தெரிவிச்சிருக்கிறாங்க, இண்டிவிஜுவலாகவே சில நண்பர்கள் சார் மேற்கு பார்த்த வீட்டுக்கு நீங்கள் கம்பல்சரி ஒரு வீட்டோடைய வரைபடம் நீங்கள் துல்லியமாக போட்டு காட்டுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. புதுசாக ஏற்கனவே வீடு கட்டியிருந்தாலும் சரி, மேற்கு பார்த்த வீடு, இனிமேல் யாராச்சும் மேற்கு பார்த்து வீடு கட்டலான் இருந்தாலும் சரி, அவங்க சில ப்ரொசீஜரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா எப்பயுமே இயற்கைக்கு மாறாக எவன் ஒருவர் நடக்கிறானோ அவன் குணாதிசயமாக இருக்கட்டும், ஒழுக்கமாக இருக்கட்டும், இல்லை வீடாக இருக்கட்டும், எல்லாமே அந்த குணாதிசயங்களுக்கு தகுந்தாற் போல் அமைக்காமல் வேறு மாதிரி அமைச்சாவே வாழ்க்கையில் அவங்க பல விதத்தில் கஷ்டப்படுவாங்க. இது உண்மையான லாஜிக். அப்போ ஒரு மேற்கு பார்த்த வீட்டுடைய வாஸ்துப்படி ஒரு துல்லியமான ஒரு மனையடி சாஸ்திரத்துடைய ஒரு அற்புதமான ஒரு துல்லிய பலன்கள் எப்படி இருக்கும், அந்த வீட்டுடைய தன்மைகள் எப்படி இருக்கக்கூடிய ஒரு அழகான வரைபடிவையும் உங்கள் முன்னாடியே கண் முன்னாடியே நம்ம லைவாக தான் பண்ணுறோம். இதில் வந்து கண் கட்டி வைத்தவில்லை. எல்லாருமே யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளானை ஏற்கனவே வரைஞ்சி வச்சுக்கிட்டு இது 22 அடி, இது 32 அடி, இது உள்ளளவு, இது செப்டிக் டேங்க் இங்கே போடலான்னு ஏற்கனவே ஒரு படத்தை போட்டு வச்சுக்கிட்டு தான் அதுக்குள்ளே இது எது இங்கே இருக்குதுங்க இங்கே இங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம இதில் வந்து ஆண்டவன் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பிச்சை, இது அற்புதமான ஒரு பிச்சையை கொடுத்துருக்காரு. 30 வருஷத்துக்கு மேலே நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஜோதிடமும் வாஸ்துவும் இரண்டுமே கலந்து நம்மளுக்கு இந்த இரண்டு பிச்சையும் இந்த இறைவன் வழங்கியிருக்கிறாரு. அப்போ இந்த படத்தை உங்கள் கண் முன்னாடியே ஒரு லைவாக போடுறேன் நான். இது மாதிரி உங்கள் வீட்லையெல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்குங்க. இல்லைங்கன்னா இது மாரி புதுசாக கட்டுறவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய நன்மைக்காக தான் இந்த பதிவை நம்ம போடுறோம். நம்ம சேனலை முதன் முதலாக பார்க்கக்கூடிய நண்பர்கள், நான் உங்களுக்காக எவ்வளவோ வீடியோ போட்டாலும் நீங்கள் எனக்காக ஒரு உதவி செய்யணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கிட்டத்தட்ட மற்ற நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணணும்னு என்னோடய அன்பு வேண்டுகோள். ஏன் அப்படின்னா அது மற்றவர்களுக்கு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு பயனுள்ளதாக தகவலாக இருக்கும். நீங்கள் சிம்பிளாக பண்ணுறது ஷேர் மட்டும் தான் பண்ணுறீங்க, அடுத்தவங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள். இப்போ நம்ம முதல்ல எதாக இருந்தாலும் ஒரு படத்தை எடுக்கிறாங்கனாவே அந்த படத்துடைய டைரக்டர் யாருன்னு தெரியணும். பணம் போடுறதுக்கு தயாரிப்பாளருக்கு யாராக இருந்தாலுமே தயாரிப்பாளர் பணத்தை தான் போட முடியும். அந்த டைரக்ஷன் யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த படத்துடைய முழு நிர்வாகம், ஆளுமை திறன் அதிகம் எல்லாமே. அப்போ டைரக்ஷன் முதல்ல தெரிஞ்சுக்கணும். டைரக்ஷன் என்ன? திசையுடைய வலிமை, திசை காட்டி. அப்போ இப்படி ஒரு இடத்த பார்க்குறோம். முதல்ல அந்த இடத்துல நான் இங்கே ஒரு திசை மட்டும் போடுறேன் பாருங்கள். மேலே வடக்கு திசை, இது கீழே தெற்கு திசை, சைடில் கிழக்கு திசை, இது மேற்கு திசை. இதை பார்த்துக்கோங்க, இப்படி ஒரு திசையை நான் போட்டுட்டேன். இப்போ ஒரு ஃப்ளாட் ஒன்று நம்ம போடுறோம். இதில் என்ன மாதிரி ஃப்ளாட்டு? இப்போ நம்ம பார்க்குறதே மேற்கு பார்த்த வீட்டுடைய வாஸ்து, மேற்கு பார்த்த வீடு வாஸ்து. ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வர்றோங்கிறது உங்களுக்கு புரியும். அப்போ மேற்கு பார்த்த வீட்டுக்கு இந்த ஃப்ளாட்டோட ஒரு சைஸ் எடுக்கிறோம். சைஸ் என்னென்னா ஒரு 60x40 அப்படிங்கிறக்கு ஒரே ஒரு காமனான சைஸ். உங்கள் பாருங்கள், இப்படி ஒரு ஃப்ளாட்டை எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இது பாருங்க, இங்கேயே போட்டிருக்கு. இது மேற்கு பார்த்த சைட்டு. இப்போ மேற்கு பார்த்த ஒரு சைட்டுனா எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு வாங்கக்கூடிய ஃப்ளாட்டுக்கு மேற்கு பக்க தடருன்னா அது மேற்கு பார்த்த சைட்டு. இது எல்லாத்துக்குமே பொதுவாக தெரிஞ்சது தான். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளாட்டுக்கு முன்னாடி இப்படி ஒரு ரோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது ரோடு.
முதல்ல நீங்க ஒரு இடத்த வாங்கும் பொழுது இப்படி மேற்கு பார்த்த வீடா இருந்ததுன்னா இப்படி ஒரு 60x40 அதாவது கிழமேர்ல 60 அடி, தெற்கு வடக்குல ஒரு 40 அடி இப்படி இருக்கு ஃபிளாட்டு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், முதல்ல இந்த ஃபிளாட்டை வாங்கறதுக்கு முன்னாடியே இல்ல வாங்கியிருந்தாலும் சரி, உங்க இடத்துக்கிட்ட ஏதாச்சும் தெரு வந்து குத்துதா, அதாவது இதுல வந்து கோணையா இருக்குதுன்னு பாக்காதீங்க, நம்ம கையில சும்மா ரஃபா வரைஞ்சிருக்கிறனால உங்களுக்கு அப்படி தெரியுது. நம்ம ஸ்கேல் வச்செல்லாம் போடல, சும்மா ரஃபா உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறதுக்காக போட்டுக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட இடத்துல இந்த மேற்கு பார்த்த சைட்டு அப்படின்னா ஃபிளாட்டுனாவே அதுக்கு முன்னாடி தெரு ஏதாச்சும் வந்து குத்துதா அப்படிங்கறத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி திசைகளை பார்த்துக்குங்க. இந்த இடம் மேற்கு திசை, ஏற்கனவே போட்டிருக்கிறேன். இங்க கிழக்கு திசை, இது வடக்கு திசை, இது தெற்கு திசை. வடக்கும் இந்த கிழக்கு சந்திக்கக்கூடிய திசை இதுதான் வடகிழக்கு. நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், வடகிழக்கு என்ன சொல்லுவோம், ஈசானிய மூலைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இடம் இந்த இடத்துக்கு பேரு தென்கிழக்குன்னு பேரு. நம்ம பொதுவாக இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், அக்னி மூலைன்னு சொல்லுவோம். இந்த இடத்த நல்லா பார்த்துக்குங்க. அதே மாதிரி தெற்கு மேற்கும் சந்திக்கக்கூடிய இடம் இந்த இடத்துக்கு பேரு தென்மேற்குன்னு சொல்லுவோம். பொதுவாக அவங்க ஊரில் பேசுவாங்க ஒரு பாஷை, நெருதி மூலையுமாங்க. அதே மாதிரி கன்னி மூலையுமாங்க ஒவ்வொரு ஊரில். அதே மாதிரி இந்த மூலைக்கு ஒவ்வொரு ஊரில் வந்து பழனி மூலைன்னு சொல்லுவாங்க ஒரு டாபிக். இப்போ இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு மேற்கு சந்திக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பேர் வடமேற்கு மூலைன்னு பேர். இதைத்தான் நம்ம வாயு மூலைன்னு சொல்லுவாங்க, எல்லா ஊர்லேயும் இதை வாயு மூலைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்த முதல்ல இந்த டைரக்ஷன் இடத்தையெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இது மேற்கு பார்த்த சைட்டு. இந்த மேற்கு பார்த்த சைட்டில் தெரு வந்து முதல்ல குத்தாமல் இருக்கணும். தெரு குத்தாமல் இருக்குதுன்னு அப்படின்னா இந்த மேற்கு பார்த்ததுக்கு எங்கிருந்து ஒரு தெரு வந்து குத்துனா அது மோசம் அப்படிங்கிறது நம்ம தெரியணும். எங்கிருந்து வந்து குத்துனா மோசம் அப்படின்னோம்னா, இந்த தென்மேற்கு முனைங்கக்கூடிய இந்த பகுதியில் ஒரு ரோடு மேற்கு சைடு, இங்கே பாருங்க நல்லா பார்த்துக்குங்க. இப்படி ஏதாச்சும் ஒரு ரோடு வந்து, இந்த ரோடு வந்து இப்படி இந்த இடத்துல குத்துனாவே நல்லா பார்த்துங்க தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரோடு இப்படி வந்து குத்துனாவே அது தென்மேற்கு, அதாவது வந்து தென்மேற்கு மூலை நிறுதி மூலையோட குத்து. அதுவும் எங்கே, வடக்கு சைடுலேருந்து வந்து குத்துது. இது மோசமான தெருக்குத்து. இப்படி ஒரு தெருக்குத்து இருந்து நீங்கள் ஒரு வீட்டை அமைச்சிங்கன்னா அந்த வீட்டில் பெண்களுடைய குடும்ப தலைவியுடைய ஒரு நிர்வாகம், அடுத்து குடும்ப தலைவியுடைய ஒரு ஆரோக்கியம், அவருடைய குணாதிசைகள் முற்றிலும் மாறுபடுங்கிறத நீங்கள் கொஞ்சம் மனசில் அடிக்கடி மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும், ஓகேங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த மூலையிலிருந்து தெரு வந்து குத்துது அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி வந்து ஒரு தெரு குத்துது, அதாவது வடமேற்கு மூலையிலிருந்து ஒரு தெரு வந்து குத்துது அப்படின்னா இந்த மேற்கு பார்த்ததுக்கு சிறப்பு, அதை மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி இப்படி பார்த்த ஒரு ஃப்ளாட்டுக்கும் வடகிழக்கிலிருந்து இப்போ இந்த மூலையிலிருந்து ஒரு தெரு வந்து குத்துது இந்த ஃப்ளாட்டுக்கு, இது ரொம்ப சூப்பர். ஒன்று நீங்களாம் பார்க்கவே தேவையில்லை. இப்படி ஒரு துரு வந்து தெரு வந்து குத்துச்சுன்னா நீங்கள் மோசமெல்லாம் நினச்சிட்டு இருக்க வேணாம். வடகிழக்குலேருந்து வர குத்தல் மிக சிறப்பான உன்னதமான பலனை கொடுக்கும், அதில் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த சைடுமே சொல்கிறேன், இப்படி ஒரு தெரு வந்து குத்துது. இது வந்து ஈசானியத்திலேயே வந்து வடக்கு ஈசானிய தெருக்குத்து, சூப்பராக இருக்கும். இது ஈசானியம் தான், இது கிழக்கு ஈசானியத்திலிருந்து வர தெருக்குத்து. உங்களுக்கு படத்தை கொஞ்சம் காமிக்கிறேன் பாருங்க. இதுவும் சூப்பர். இப்படி இந்த இடத்துல வந்து சுத்தினாலும் சரி, இதில் குத்துனாலும் சரி, இது சூப்பரான தெருக்குத்து, அற்புதமான பலன்களை கொடுக்கும். இதை விட்டுட்டு இப்படி வந்து ஒரு தெரு வந்து குத்துச்சுன்னா இது அக்னி மூலையோட தெருக்குத்தல் மோசமான விளைவுகளை கொடுக்கும், அது தப்பான விஷயம். அதே மாதிரி இப்படி வந்து ஒரு தெரு வந்து இப்படி குத்துனாலும் இது மோசமான தெருக்குத்து, சிறப்பான பலன்களை கொடுக்காது. இல்லை இப்படி இது ஏதாச்சும் வந்து இங்கிருந்து ஏதாச்சும் குத்துனாலும் அது சிறப்பான பலனை கொடுக்காது, மோசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ மேற்கு பார்த்த ஒரு ஃப்ளாட்டு அப்படின்னாவே இந்த மேற்கு பார்த்த ஃப்ளாட்டில் இந்த வாயு முறையிலேருந்து வந்து ஒரு தெரு குத்து வச்சுனாவே அது வந்து மோசம்னு தயவு செய்து நினைக்காதீங்க. தெருக்குத்தல்லையே மேற்கு பார்த்த வீட்டிற்கு வாயு முறையிலேருந்து ஒரு தெரு வந்து குத்துவது சிறப்பான விஷயம் தான். நீங்கள் குத்தல் இல்லைனாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த 60x40 ஃப்ளாட்டில் முதல்ல ஒரு வீடு கட்டுறோம். என்ன சைஸில் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக ஒரு அளவு வைக்கிறோம். என்ன, ஒரு 35 அடி நீளம் வைக்கிறோம், அகலம் ஒரு 22.5 24 இப்படி வைக்கிறோம். அதை முதல்ல இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னா
நிலத்தத்துவம் எங்க இருக்குதோ அங்கதான் முதல்ல வீட்டை ஆரம்பிக்கணும். நிலத்தத்துவம் எங்க இருக்குது? நிலத்தத்துவங்கிறது எந்த திசை? தென்மேற்கு மூலைங்கிறது தான் நிலத்தத்துவம். அப்ப தென்மேற்கு மூலைங்கிறது இந்த இடம். அப்ப இதுதான் நம்மளுடைய அத்து எல்லாமே நான் போட்டிருக்கிறது. அப்ப இந்த அத்துல இருந்து உங்களுக்கு தேவையை தகுந்த போது ஒரு 2 அடி, அதாவது வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் 2 அடி தேவையோ இல்லை 2.5 அடி தேவையோ இல்லை 3 அடியோ, அதிகபட்சம் 3 அடி வரைக்கும். அப்போ 3 அடி வரைக்கும் அப்படின்னா முதல்ல ஒரு 3 அடிக்கு விட்டு முன்னாடி அதே மாதிரி தான். நம்மளுக்கு எப்பயுமே மேற்கு பார்த்த இடத்துல மேற்கு குறைந்த காலி இடமும் கிழக்கு அதிக காலி இடங்களாக இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க. மேற்கு ஒரு 6 அடி இருக்குன்னா கிழக்கு நம்மளுக்கு 6.5 அடி இருந்தால் கூட போதும். அதுக்கொசரம் நீங்கள் 6 கீழே தான் வரக்கூடாது. 6 இருக்குன்னா 6 மேலே இருந்துட்டா ஓகே. அப்போ நம்ம ஒரு முன்னாடி ஒரு வச்சுக்குவோம், மொத்தம் இருக்கிறதே வந்து 60 அடி தான். நம்ம வீடு கட்டுறது ஒரு 35 தான் கட்ட போகிறோம், மிச்சம் 45-55 ஒரு 25 அடி தான் இருக்குது. 25 அடியில் முன்னாடி ஒரு 16 அடி விட்டுறோம், பின்னாடி 16 அடி விட்டால் 10 அடி, முன்னாடி ஒரு 10 அடி, பின்னாடி ஒரு 5 அடிங்கிற மாதிரி ஒரு அப்ரேஷ்மெண்ட்டை விட்டுக்குவோம். அப்போ இப்படி ஒரு சதரத்தை நம்ம எடுக்கிறோம். முதல்ல இப்படி ஒரு சதரத்தை எடுக்கிறோம். இதைத்தான் வந்து இது மேற்கு பார்த்த வீட்டோடைய மொத்த ஏரியா எவ்வளவு? 35 ஒரு 22.4 அந்த ரேஞ்சில் நம்ம ஒரு வீட்டை அமைக்கிறோம். நிறைய வீடியோ யூடியூப்போட வீடியோ நானும் பார்த்துருக்கிறேன் சில வீடியோ. அது என்ன கணக்கில் போடுறாங்க, இது எந்த விதத்தில் சாத்தியம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் அதை நம்பி சில பேர் ஏமாற வேணாம், கஷ்டப்பட வேணாங்கிற ஒரு நல்ல விதத்தில் தான் சொல்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 12 அடி, 13 அடி, உள்ளளவுகள் 14 அடி, 18 அடி, 19 அடி, இதெல்லாம் எதுக்கு போட்டிருக்காங்கன்னே தெரியல. அதையும் நம்பி சில பேர் நம்ம வாஸ்து பார்க்க போன வீட்டில் இந்த ஜோதிடத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி பார்க்குற இடத்துல அந்த வீட்டில் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா என்ன கணக்கில் பண்ணுறாங்கன்னு எனக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது. முன்னோர்கள்லாம் ஏற்கனவே தொகுத்து வழங்கிட்டு போயிருக்காங்க. 6 அடியிலிருந்து கிட்டத்தட்ட 1000 அடி வரைக்கும் பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறது புட்டு புட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. அதில் நம்ம இன்னும் அட்வான்ஸா ஒரு 20 அடி இருக்குன்னா 20 அடி ஒரு அங்கலத்துக்கு என்ன பலன், 20 அடி 2 அங்கலத்துக்கு என்ன பலன், 20 அடிக்கு 3 அங்கலத்துக்கு என்ன பலன், நம்ம சீக்ரெட்டாக சில விஷயத்தில் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம். அது நம்ம வெளியே பப்ளிசிட்டி பண்ணல. நம்மளுக்கு பப்ளிசிட்டி பெரிய அளவுக்கு பண்ணி அதை பில்டப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அது நம்மளுக்கு தேவையும் இல்லை. என்னுடைய மாணவர்களுக்கு மட்டும் அதை தெரியும். சில பேர்த்துக்கு நான் சொல்லியிருக்கிறேன், சில பேர் என்ன தொடர்ந்து யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நடைமுறையில் சாத்தியப்படுத்திட்டு இருக்கிறோம். அப்போ இப்படி ஒரு இடத்துல இருக்குதுன்னா தயவு செய்து மேலும் உங்கள் வீட்டில் யாராச்சும் இந்த 12 அடி வைக்கிறது, 13 அடி வைக்கிறது, 14 அடி உள்ளளவு வைக்கிறது, இதெல்லாம் தயவுசெய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. கேளுங்க, நீங்கள் விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்கள் கேளுங்க மற்ற இடத்துல. அப்போ இப்படி ஒரு இடத்த நம்ம 32, அதாவது கிளமேரில் ஒரு 35 அடி, தென்வடலில் ஒரு 22 அடி, கிட்டத்தட்ட ஒரு 7.75 சதவீதம் வச்சுக்கல, ஒரு 784 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீட்டை கட்டுறோம். அப்போ இதில் வாஸ்து படின்னு என்ன, வாஸ்துன்னு என்ன, யார் யார் எங்கெங்கே உட்காரமோ அந்தந்த இடத்துல உட்கார வச்சு அவங்கவுங்களை அப்படி அப்படி அனுப்பிச்சி விடணும், அவ்வளோதான் வாஸ்து. சிம்பிள் லாஜிக். அப்படின்னு என்ன, நிலம் இருக்க வேண்டிய இடத்துல நிலத்தை உட்கார வைக்கணும், நீரை உட்கார வேண்டிய இடத்துல நீரை உட்கார வைக்கணும், நெருப்பு உட்கார வேண்டிய இடத்துல நெருப்பு உட்கார வைக்கணும், காற்று இருக்க வேண்டிய இடத்துல காற்று உட்கார வைக்கணும், இவ்வளோதான். அப்போ இன்னொரு தத்துவம் என்ன, ஆகாய தத்துவம். அந்த ஆகாய தத்துவங்கிறத சிம்பிள் லாஜிக், காமௌண்டுக்கும் வீட்டோடைய செவத்துக்கும் இந்த சுற்றி போகிறீங்க பாருங்க, நான் சுற்றி கையை காட்டுறேன் பாருங்க, இந்த இடம் தான் ஆகாய தத்துவம். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வீடு, இந்த வீட்டில் என்ன ஒரு அப்ராச்சிமேட்டாக ஒரு வீட்டில் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹால் வேணும்னு கேட்பாங்க, அதிகபட்சம் 2 பெட்ரூம் வேணும்னு கேட்பாங்க, ஒரு அட்டாச் பாத்ரூம் கேட்பாங்க, ஒரு டைனிங் கேட்பாங்க, ஒரு கிச்சன் கேட்பாங்க, இவ்வளோதான். அது ஒரு நார்மலாக ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ தான் கேட்பாங்க. அப்போ இந்த நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை இந்த வீட்டுக்குள்ளே நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வச்சு ஃபிட் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு துல்லியமான ஒரு அளவோடு உங்கள் கண் முன்னாடி நான் லைவில் தான் அதை பண்ணி காட்டுறேன். அப்போ முதல்ல எப்பயுமே உச்சப்பகுதி எந்த வீடாக இருந்தாலும் சரி, உச்சப்பகுதி எந்த பகுதியோ அந்த பகுதி தான் முதல்ல ஹால். நம்ம கால் எடுத்து வைக்கக்கூடிய ஹாலுங்கிற பகுதி, அந்த உச்சப்பகுதி எதுவோ அந்த இடத்துல தான் நம்ம அந்த ஹாலை போடணும். அப்போ இது மேற்கு பார்த்த வீடு. இந்த மேற்கு பார்த்த வீட்டுக்கு முதல் உச்சப்பகுதி எதுன்னு சொல்கிறோம், வாயு மூலைங்கிறது தான். மேற்கு பார்த்த வீட்டுக்கு வாயு மூலைங்கிற இந்த பகுதி தான் உச்சப்பகுதி. அப்போ இந்த பகுதியில் எடுத்த உடனே கால் வைக்கிறதுக்கு பேர் ஹால். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், இதை முதல்ல 2 கட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 22 அடி 2 கட் பண்ணுறோம், என்ன 10-10 அடியாக இந்த கட் பண்ணிக்கிறோம். அப்போ எடுத்த உடனே இது ஹால் வருதா? அப்போ நம்ம ஒரு ஹால் போட்டுறோம். முதல்ல நம்ம கண் முன்னாடியே பாருங்கள், இது ஒரு ஹாலாக போட்டுறோம். ரைட், அளவில் அப்புறமே ஃபிட் பண்ணிக்குவோம். அடுத்தது ஒரு டைனிங் வேணும் அப்படின்னோம்னா, டைனிங் எப்பயுமே இந்த வடகிழக்கு பகுதியில்
இப்படி இருந்தால் டைனிங்க்கு வெயிட் சுமை இல்லாமல் இருக்கும். சரி, இதை நம்ம டைனிங்காக போட்டுக்கிறோம். ஓகே, பெட்ரூம் அப்படின்னாவே முதல்ல தென்மேற்கு மூலையில் தான் வரணும். அப்போ தென்மேற்கு மூலை எங்கே இருக்குது? இதுதான் தென்மேற்கு மூலை. அப்போ இது ஒரு தென்மேற்கு மூலையில் இது ஒரு பெட்ரூம் ஒன்று போடுவோம்ப்பா. சிம்பிளாக போட்டுக்கிறோம், போட்டுட்டோம். ரைட்டு, இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வேணும்னு கேட்குறாங்க. இது சிம்பிள் பட்ஜெட் வீடு தான் நம்ம போடுறோம். இது மாதிரி பெரிய பட்ஜெட் வீட்டு கூட நம்ம நேரடியாக லைவாக ஒரு 2 மணி நேரம் உட்காந்தோம்னா உங்கள் கண் முன்னாடியே நம்ம போடுற அளவுக்கு சாத்தியக்கூறு இருக்குது. அடுத்தது ஒரு சமையல் ரூம் போடுறோம். அப்போ இது ஒரு பெட்ரூம்பு, ஒரே பெட்ரூம் இருக்கிற வீட்டுக்கு. இது கிச்சனு, இது ஒரு அட்டாச் பாத்ரூம் வேணுங்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இது 10 அடி இருக்குது நம்மளுக்கு தேவையில்லை, இதோட ஒரு 6 அடி வச்சு ஒரு 6x5 இது டாய்லெட் பாத்ரூம்பு இப்படி வச்சுக்கிறோம். இப்படி இப்படி முதல்ல பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுட்டு உச்சப்பகுதி நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், இது 2 லாங்குவேஜ் பண்ணணும். இந்த உங்களுடைய ஜாதகத்தில் முதல்ல எந்த கிரகங்கள் நல்லா இருக்குதோ அந்த கிரகங்களோட பகுதியில் தான் நான் தலைவாசல் வைக்கணும்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அது உண்மையான விஷயம். பொதுவாக மேற்கு பார்த்த வீட்டுக்கு உச்சப்பகுதிங்கிற வாயுமொழியில் நீங்கள் வச்சாவே சூப்பர் தான். அதுலேயும் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக, இன்னும் கொஞ்சம் துல்லிய பரிமாணத்தை நோக்கி நீங்கள் செயல்படுறோம் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் பொதுவாக சந்திரன் புதன் குருவில் வச்சா சூப்பர் தான். அந்த சந்திரன் புதன் குரு உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் வலிமையாக இருக்குதோ இன்னும் அந்த அதையும் பர்டிகுலராக வச்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு பொதுவாக சந்திரனோட பகுதி நல்ல பகுதின்னு வச்சு நம்ம காமனாக போடுறோம். அப்போ மேற்கு பார்த்ததுக்கு இப்போ 22 அடி 4 அங்கலம்னா இதை 3 பிரிச்சோம், 9 பிரிக்கிறப்ப ரொம்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 2 18 9 6 4 அப்படிங்கிறப்ப ஒரு 2.5 அடி பக்கம் வரும். அப்போ முதல்ல இந்த இடத்துல ஒரு 2.5 அடி அவுட்டிலிருந்து விட்டு இந்த இடத்த ஒரு சந்திரன் பகுதியில் முதல்ல நம்ம இந்த இடத்த ஒரு தலைவாசல் விடுறோம். ஃபஸ்ட்டு இது தலைவாசல், இதுதான் மெயின் டோர்னு வச்சுக்கோங்க, இதுதான் மெயின் டோர். இப்படி விட்டுட்டோம். எப்பயுமே தெரிஞ்சுக்கங்க, மேற்கு பார்த்து ஒரு வீட்டுக்கு தலைவாசல் வச்சா அது நேர் வடகிழக்கில் தலைவாசல் வச்சே தீரணும். இது விதிவிலக்கு, மாற்றமே இல்லை. அப்படி போடலைன்னா தப்பாக போயிடும். ஏன்னா மேற்கு பகுதியில் தலைவாசல் வைக்கும்போது இந்த வடகிழக்கு பகுதியில் ஈசானிய பகுதியில் தான் ஒரு தலைவாசல் வச்சா தான் இந்த வடகிழக்கு ஈசானியத்தில் இருக்கக்கூடிய காந்த கதிர்கள் முதல்ல இந்த வீட்டுக்கு வரும். முதல்ல இதுதான் நம்ம இங்கே ஒரு தலைவாசல் வச்சே தீரணும். அப்போ டைனிங்க்கு இதே நேரம் இப்படி ஓட்டைகள் இப்படி தலைவாசல் இப்படி போட்டுக்க வேண்டியதுதான். அப்போ முதல்ல 35 அடி இருக்குது. 35 அடினா நம்ம அட்லீஸ்ட் பார்க்கணும், இது ஒரு 22 அடி வச்சுக்கலாம், இது ஒரு 10 அடி வச்சுக்கலாம், 32 3 2 அப்படி வச்சுக்கலாம். ஒரு அப்ரேஜ் பண்ணா நான் இதில் வந்து எங்கடா பின் பாயிண்ட்ல காணும்னு பார்க்காதீங்க. ஒரு அப்ரேஜ் பண்ணால் இந்த செவ்வறு 3/4 அடி, இந்த செவ்வறு 3/4 அடி, இந்த செவ்வறு 3/4 அடினா 3 2/4. அப்போ 35 அடியில் ஒரு 2/4 போயிட்டோம்னா எவ்வளோ இருக்கும்? கிட்டத்தட்ட 4 2 32 3/4 தான் இருக்கும். இந்த 3 செவ்வறு போக 32 1/4 நம்ம எப்படி பிரிக்கலாம்? ஒரு 22 அடி இதை வச்சுக்கலாம், இது ஒரு 10 1/4 வச்சுக்கலாம். சிம்பிளாக 22 10 32 32 1/4. ஓகே சூப்பர், நீங்கள் பிரித்து பார்த்தாலும் கரெக்டாக வரும். இப்போ அகலம் வந்து 22 1/4 இருக்குது. 3 செவத்துக்கு 3 2/4 அடி போயிடும், மிச்சம் 10 10 20 ரைட்டாக வந்துடுது. அப்போ என்ன, இது ஒரு அகலம் ஒரு 10 அடி, ஒரு அங்கலம் இது ஒரு 10 அடி வரும். இவ்வளோ தான் வரும் பேட்ரு. அப்போ இங்கே 22 அடி இருக்குன்னா இந்த ரூம்பை ஒரு 17:10 அப்படிங்கிற ஒரு பெட்ரூமை போட்டுட்டு இது ஓகே. இதில் வந்து அதே மாதிரி இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த ஒரு நார்மலாக இப்படி கூட ஒரு தலைவாசல் மாதிரி விட்டு கூட கிச்சனுக்கு இப்படி இந்த இடத்துல ஒரு தலைவாசலை கூட இப்படி விட்டுக்கிட்டு அதே மாதிரி இங்கேயும் இப்படி விட்டுக்கிட்டு, இது நம்ம 2 3 ஆப்ஷன் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு இப்படி வந்து தான் இப்படி போகணுன்ட்டு இல்லை, இப்படியும் பண்ணலாம், இல்லை இப்படி கூட நேராக எடுத்து விடலாம், இங்கே கூட எடுத்து விடலாம், ஈசானியத்தில் நம்மளுக்கு நம்ம இப்படி போட்டுக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். இப்படி போட்டிங்கனாவே இது அதே மாதிரி 10 அடி. இப்போ இதுதான் நம்ம அமைச்சிருக்கிற ஒரு சின்ன பிளான், நல்லா ஜூம் பண்ணி கூட பாருங்கள். 22 22 10.1 ஒரு ஹால், 10 1/4 10 ஒரு டைனிங்கு, அதே 10 1/4 10 ஒரு கிச்சனு, 17 10 ஒரு பெட்ரூமு, அதுக்கு அட்டாச் பாத்ரூம்ல இது அவங்க காமனாக பாத்ரூம் வேணும்னு கேட்டாங்க. சரி, இப்போ அட்டாச் பாத்ரூம் வேணும்னாலும் இதில் நம்மளுக்கு அவங்களுக்கு ஒன்றும் தப்பு இல்லை, தாராளமாக அட்டாச் பாத்ரூம் வேணும்னு கேட்டால் கூட சரி, காமன் பாத்ரூமாக வேணுமாலும் சரி, அவங்க அவங்க சார்ந்த விஷயத்தில் தலைவாசல் இப்படி வச்சுக்கலாம். இப்போ இப்படி கூட காமன் அட்டாச் வேணுமே இப்படி வச்சுக்கலாம். இந்த இடத்த
காமனாக வேணும்னா பொதுவாக இந்த இடத்த வச்சுக்கலாம். அப்போ இப்படியெல்லாம் ஒரு மேப்பை நம்ம முதல்ல போடலாம். அப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க, தலவாசல் மேற்கு வைக்கிறப்ப அது நேர் பின்னாடி ஜன்னல் வைக்கிறோம். அதே மாதிரி பெட்ரூம் இங்கே வைக்கிறோம், ஜன்னல் எப்பயுமே இந்த தலவாசல் நேர் இங்கே ஒரு ஜன்னல் வச்சிடுறோம். இது ஜன்னல் விண்டோ, இந்த ரூமை சென்டர் பண்ணி இந்த இடத்த ஒரு விண்டோ வச்சிடுறோம். இந்த கிச்சனுக்கு இது நேர் வந்து இங்கே ஒரு விண்டோ வச்சிடுறோம். அதே மாதிரி இந்த சமையல் ரூமை சென்டர் பண்ணி இந்த இடத்த ஒரு விண்டோ வச்சிடுறோம். டைனிங்கில் அதே மாதிரி இருக்கிறத சென்டர் பண்ணி இந்த இடத்த வச்சிடலாம். எப்பயுமே சென்டரில் வைக்கலாம், இல்லைன்னா அதனுடைய உச்ச பகுதியை நோக்கி எங்கே வேணுமாலும் வைக்கலாம். இப்போ ஹால் இருக்குது, ஹாலில் இந்த இது நேரம் ஒரு விண்டோ வச்சுக்கலாம். இப்படி இப்படி அதே மாதிரி இந்த சைடில் இப்படி ஒரு விண்டோ வச்சுக்கலாம். முடிஞ்சு போச்சு. அப்போ டோருங்கிறது இந்த இடத்த ஒரு டோரு, இந்த இடத்த ஒரு டோர், சமையல் ரூம் டோர் போட்டாலும் சரி, நீங்கள் ஓப்பனாக விட்டாலும் சரி, இப்படி எல்லாம் முதல்ல ஒரு பிளானை நம்ம அமைச்சிக்கலாம். இப்போ சமையல் ரூம் அப்படின்னா, சமையல் ரூமில் நம்ம சமையல் பண்ணக்கூடிய திசை பார்த்திங்கன்னா, நம்ம எப்பயுமே கிழக்கு பார்த்து தான் சமையல் பண்ணணும். அப்போ கிழக்கு பார்த்துன்னா, இப்போ இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, அடுப்பு ஸ்டேஜ் இப்படி தான் நம்ம அடிக்கணும். இந்த ரெண்டு இடத்துல தான் இப்படி அடுப்பு ஸ்டேஜ் அடிக்கணும். இந்த ஈசானி மூலையில் ஒட்டாமல் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதில் அடுப்பு வந்து சரியாக அக்னி மூலையில் இந்த இடத்த வச்சு நம்ம கிழக்கு பார்க்குற மாதிரி சமையல் சமையல் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். இது எல்லாமே பார்த்துக்குங்க. திருப்பி கோடு போடுறது பாருங்க, இப்போ போடுற பார்த்தீங்கன்னா, இது காம்பவுண்டு, இது வீடு 35x22. அப்போ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா 35, இங்கே ஒரு 10x45, இங்கே ஒரு 10 அடி 11 அடி விட்டுறோம். போர்டிகல் போடுறதுனா கூட நீங்கள் இப்படியே போட்டுக்கலாம். இப்போ போர்டிகல் போடணும் அப்படின்னா, நார்மலாக 35 ஒரு 10 அடி வச்சு தூண் போட்டுட்டு இது அப்படியே போர்டிகல் மாதிரி ஆக்கிக்கலாம். படிக்கட்டு போடணும்னா அப்படியே இந்த தென்மேற்கு மூலையிலேயே படிக்கட்டை வந்து அவ்வளவுதான். இப்படி போட்டீங்கன்னா உடனே போர்டிகல் எல்லாம் வந்துடும் உங்களுக்கு எல்லாம். இது போர்டிகல். அப்ப இப்படி தாராளமா ஒரு வீட்டோடைய பிளானை நீங்க பர்ஃபெக்டா இப்படி தான் பண்ணணும். இதுல எல்லாத்துக்குமே ஒரு டவுட், கிணறு எங்க வெட்டுறது, போர் எங்க வெட்டுறது, செப்டிக் டேங்க் எங்க போடுறது. நிறைய ஆளாளுக்கு ஆளாளுக்கு எந்தெந்த இடத்த வருதோ அந்தந்த இடத்துல சொல்றாங்கப்பா. வாயு மூலையில குழி போடலாங்கிறாங்க, அது மேற்கு வாயுலையும் போடலாங்கிறாங்க, தெற்கு மேற்கு நிறுதியிலையும் போடலாம். நிறைய பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அது எந்த விதத்தில் சாத்தியங்கிறது, நம்ம ஒரு தப்பாக செஞ்சால் அந்த கர்மம் நம்மளை தான் பாதிக்கும் அப்படிங்கிறது தெரியாமே சில பேர் பண்ணிகிட்ருப்பாங்க நாட்டுக்கு. அது ரொம்ப ரொம்ப மனக்கசப்பான விஷயம், நிறையா பார்த்தாச்சு ஒரு விஷயம். அப்போ பொதுவாக ஒரு போர் போடணும்னாவே பூமியோடைய அந்த வடக்கு கிழக்கு கூடிய அந்த பகுதி 23 டிகிரி பள்ளமாக இருக்குது. மித்த பகுதியானது மேற்கு தெற்கு மேற்கு தென்மேற்குங்கிறது உயரமான பகுதி, வடக்கு கிழக்கு வடகிழக்கு பள்ளமான பகுதி. ஏன்னா பூமியே அப்படித்தான் இருக்குது, 23 டிகிரி அங்கே பள்ளமாக இருக்குது. இன்னைக்கு 24 டிகிரி சாஞ்சிருச்சு, அன்னைக்கு 23 டிகிரி இருந்தது. அப்போ இந்த வடக்கு கிழக்கு பகுதியில் தான் முதல்ல கிணறோ போரோ போடணும். எப்படி எந்த இடத்த, இப்போ 60 அடி இருக்குது எடுத்துக்கங்க, 30 அடி எடுத்துக்கங்க சென்ட்ரு, அதே 22 அடி 30 அடி இருக்குது, 40 அடி இருக்குதா, 20 அடி எடுத்துங்க சென்ட்ரு. இந்த இடத்துக்குள்ள நீங்கள் பாட்டு உங்கள் சௌரியத்துக்கு எங்கெங்க போர் தண்ணி இருக்குதோ அங்கெல்லாம் போடுங்க, ஒன்றுமே இருக்குல்ல. அதில் ஒரே ஒரு விஷயம், இந்த கட்டடத்தோடைய ஈசானிய மூலைக்கும் உங்கள் வீட்டோட ஈசானிய மூலைக்கும் வர்ற இந்த டயக்ராம்களுக்குள்ள மட்டும் எங்கேயாச்சும் இப்படி போரோ கிணறோ தண்ணி தொட்டியோ வராமல் மட்டும் பார்த்துக்குங்க. அது ஒரு சின்ன லாஜிக், அதை மட்டும் வராமல் பார்த்துக்குங்க. அதே மாதிரி தலவாசல் நேரு தண்ணி தொட்டியோ போரோ இது வராம பாத்துக்குங்க. இது ரெண்டே விஷயம்தான், தண்ணி தொட்டிக்கும் போருக்கும், அடுத்தது வந்து கிணத்துக்கும். இது எல்லாமே இதே ரூல் தான், நான் சொன்னதே தான், மாற்றமே இல்லை. இதை விட்டுட்டு நீங்க இந்த பக்கம் எங்க வெட்டினாலும் சரி, எல்லாம் தப்பு. டோட்டலா இங்க இருந்து இங்க இருந்து எங்க போட்டாலுமே, இந்த சைடு பூரா எங்க போட்டாலும் 100% தப்பு. ஒரே விஷயம்தான், செப்டிக் டேங்க் அதே மாதிரி தான், எல்லா இடத்துலையும் போடணுங்கிறாங்க. செப்டிக் டேங்க் போடுறதுக்கு என்ன, ரெண்டே விஷயம் தான், அடக்க எந்த திசை பார்த்து வீடாக இருந்தாலும் சரி, ரெண்டே மெத்தட் தான், அதுக்கு மேலே போட்டால் அது தப்பு. ஒரே விஷயம் அவ்வளோதான், சிம்பிளாக கசகசன்னு இல்லாமல் வீடியோ வேறு போடிட்டே இருக்குது ரொம்ப நேரம். ஏன்னா இந்த வீடியோ நான் அதிகபட்சம் 30 மணி நேரத்தில் குறுக்கி ஆகணுங்கிறக்காக தான், எவ்வளோ சாட்டாக புரிய வைக்க முடியுமோ புரிய வைக்கணும். அப்போ இந்த வீட்டுக்கு நம்ம செப்டிக் டேங்க் எங்கே போடலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா, செப்டிக் டேங்க் போடுறதுக்கு நான் என்னமே சொல்லிக்கிறேன், எப்படி சொல்லிக்கிறேன், வடமேற்கு மூலைக்கும் ஈசானிய மூலை இருக்கிற பகுதியும் 4 பகுதியாக முதல்ல பிரிக்கிறோம். 60 அடி 4 பிரிச்சு எத்தனை, 5 அடி.
அப்ப 15 அடினா இந்த வாயு மூலையில வரக்கூடிய முதல்ல வர்ற ஒரு 15 அடி, ரெண்டாவது வரக்கூடிய 15, மூணாவது 15, நாலாவது 15, இப்படின்னா இந்த முதல்ல முடிஞ்ச அளவுக்கு வர 15ல விட்டுருங்க தயவுசெய்து. ரெண்டாவது வரக்கூடிய இந்த 15 அடிக்குள்ள இந்த இடத்த செப்டிக் டேங்க் நீங்க போட்டுக்குங்க. அது எந்த காலத்திலையும் எந்த கோம்பம் யாருனாலும் இதை தப்பே சொல்ல முடியாது. ஒரே விஷயம் இந்த இடத்த ஒண்ணு. அதே மாதிரி அக்னி மூல பக்கம் இந்த சைடு 40 அடினா அதை 4 பார்ட்டா பிரிங்க. உங்க அத்திலிருந்து பிரிங்க, உங்களோட இடத்துல இருந்து 40 அடினா முதல்ல ஒரு 10, ரெண்டாவது 10, மூணாவது 10, நாலாவது 10. அதுல இந்த முதல்ல வரக்கூடிய அக்னி மூலைக்குள்ள எங்கேயும் போடுறாதீங்க. ரெண்டாவது வரக்கூடிய 10 அடி, இந்த அக்னி மூலையை விட்டுட்டு ரெண்டாவது வரக்கூடிய 10 அடியில நீங்க செப்டிக் டேங்க் போட்டுக்குங்க. அதே மாதிரி இங்க வரக்கூடிய ரெண்டாவது வாயு மூலையிலிருந்து ஈசானியத்தை நோக்கி சொல்லக்கூடிய இந்த ரெண்டாவது பகுதியில இந்த இடத்த நீங்க, இது ஒரு 15 அடி, இது 15, இது 15, இது 15, இது ரெண்டாவது வர 15க்குள்ள இந்த இடத்த செப்டிக் டேங்க் போட்டுக்குங்க. வேற இடத்துல அவங்க சொன்னாங்க, எங்க மாமன் வீட்டுல அப்படி இருக்குது, எங்க மச்சன வீட்டுல அப்படி இருக்குது, எங்க சொந்தக்காரர் வீட்டு இருக்காரு, ஒரு ஜோசியர் சொன்னாரு, அதெல்லாம் நீங்க தயவுசெய்து எதையுமே கேட்காதீங்க. அது கண்டிப்பா முற்றிலும் தவறான கருத்தா போயிடும். ஏன்னா நம்ம இவ்வளவு வீடியோ, இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நம்ம ஷூட் பண்ணி சில விஷயங்கள் பேசுறோம்னா இதுல நம்மளுக்கு ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை. நீங்களாம் 500,000 போட்டு வீட்டை கட்டுறீங்க, தயவுசெய்து எக்காரணத்து கொண்டும் மாட்டிக்காதீங்க. ஏன்னா சொல்றது உங்களுக்கு வாய் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை நடைமுறையில் பார்க்கணும். ஒரு வாசு பார்க்குறோம்னா, ஒரு ஜோதிடம் பார்க்குறோம்னா அனுபவம் ரொம்ப ரொம்ப தேவை. அனுபவத்தில் நம்ம நிறைய வீட்டை பார்த்துருக்குறோம். பார்த்தனால தான் இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு விளக்கம் வேணுங்கிறதுக்காக தான் இப்போ உங்களுக்கு நான் இந்த வீடியோவை அற்புதமான முறையில் வடிவமைச்சு கொடுத்துருக்குறேன். இதையெல்லாம் இந்த மேற்கு பார்த்த வீட்டில் இருக்குதான்னு முதல்ல பார்த்துக்குங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஜோதிட ரீதியாக சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னம்னா, இந்த மேற்கு அப்படின்னாவே முதல்ல அந்த வீட்டோடைய அதிபதி யார்? மேற்கு அப்படின்னாவே சனி பகவான் தான். மேற்குக்கு உண்டான ஒரு நவகிரக நீதிமானுடைய தேவர் அவர் தான். அப்போ இந்த சனியே யார் யார் ஜாதகத்தில் நல்ல வலுவான நிலையில் இருக்குதோ அவங்களுக்கு எல்லாமே முதல்ல மேற்கு பார்த்த வீடு ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. வலுவான நிலையில என்ன, சனி வலுவுன்னு என்ன, ஆட்சி பெற்றிருக்கணும் அல்லது உச்சம் பெற்றிருக்கணும். வலுவிலின்னு என்ன, நீசமாக போகிறது, வக்கரமாக போகிறது, தன் பலத்தை இழந்திருக்கிறது, இல்லை 6-8 பன்னில் மறைஞ்சிடுறது, இதுதான் சனி மறையிறதுங்கிறது. அப்போ இந்த கும்பராசிக்காரங்களுக்கும் மகர ராசிக்காரங்களுக்கும் சனி ஆட்சி பெற்ற ஒரு கிரகம். அதே மாதிரி மேசத்தில் சூரியன் உச்சம்னா மேசத்தில் சனி பகவான் நீசம், மேசராசி. அதே மாதிரி துலாத்தில் சனி பகவான் உச்சம். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள், சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறாரா, உச்சம் பெற்றும் இருக்காரா அப்படின்னா, நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கும் இந்த மேற்கு பார்த்த வீடு ஒரு சப்போர்ட் பண்ணும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் 6-8 பன்னெண்டில் மறைஞ்சு போயிட்டாரு, ஆட்சி உச்சமாக இல்லை அவர் வக்கரம் பெற்றுட்டாரு, நீசத்தன்மைக்கு போயிட்டார் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு தயவுசெய்து இந்த மேற்கு பார்த்த வீட்டை பெரிய அளவுக்கு நீங்கள் ஊன்றி சப்போர்ட் பண்ணி அந்த வீட்டை பண்ண வேண்டாம். ஆனால் மேற்கு தேச பிளாட் வேணான்னு சொல்லலை, மேற்கு தேச பிளாட் வாங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நீசமாயோ இல்லை வக்கரமாயோ இல்லை 6-8 பன்னெண்டில் மறைஞ்சி ஒரு நல்ல ஸ்தானத்தில் இல்லை அப்படின்னா, மேற்கு பார்த்த கூட ஃப்ளாட்டை வாங்குங்க, ஒன்றும் தப்பில்லை. ஆனால் அந்த இடத்துல டைரக்ஷனை கிழக்கு பார்த்தோ அல்லது நீங்கள் வடக்கு பார்க்குற மாதிரியோ இப்படி வந்து திசையை மாற்றி நீங்கள் தாராளமாக வீடு கட்டினீங்கன்னா மிகப்பெரிய செல்வாக்கும் சொல்வாக்கும் நல்ல வசதி வாய்ப்பும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் ஒரு அற்புதமான ஒரு நல்ல முன்னேற்றங்களை வருவீங்க அப்படிங்கிறது நான் ஆணித்தரமாக ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். இவ்வளோ நேரம் இந்த பதிவை முழுமையாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு நெஞ்சார்ந்த நன்றி. எனக்கு நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே ரெக்வஸ்ட்டு, நீங்கள் இது வரைக்கும் முன்ன கூட நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னு பரவாயில்ல, இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உண்மையாலுமே இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா அவசியம் நீங்கள் ஒரு 10 பேர்த்துக்குனாச்சும் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்டு பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பதிவின் மூலம் அவங்களும் ஒரு பயனடைவாங்க. நான் ஒரு அழகான அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் நண்பர்களே. தர்மத்தின் வழி செல்ல செல்ல நிச்சயம் நம்ம ஒரு கர்மத்தின் வழி ஒரு நாளைக்கு நிச்சயம் குறைஞ்சே தீரும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான தகவலோடு மீண்டும் நான் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் நண்பர்களே.